ஹைதராபாத்லாம் பத்திரிகையாளரை சந்திக்கிறீங்க, தமிழ்நாட்டில் ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கவில்லை என்று என் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அத்தனை பத்திரிகை துறை நண்பர்களும் நெருங்கியவர்களும் என்னை கேட்டபோது நேற்று இரவு உடனடியாக மனசு கேட்காமல், அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இன்னும் வேறு சில விஷயங்கள மனசை ரொம்ப நெருடிக்கிட்டு இருந்த காரணத்தால் இன்னும் ஏன் பச்சையாகவே சொல்லிவிடுறேன், அதிமுக பொதுக்குழுவை கூட்டி அதிமுக அம்மானி புரட்சி தலைவி அம்மானி அப்படியெல்லாம் பொதுக்குழுவை கூட்டி ஒரு முடிவெல்லாம் எடுத்த இந்த நேரத்தில் என்னென்னமோ தீர்மானம் போட்டிருக்காங்க, தீர்மானத்தெல்லாம் பார்த்த பிறகு மனசு பொறுக்கலை. தமிழ்நாட்டில் மறைந்து விட்ட அனிதா அவருக்கு என்னுடைய அந்த குடும்ப அவருக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவிக்க நான் திருப்பதியிலே தெரிவித்தேன், என்னுடைய உணர்வெல்லாம் வெளிப்படுத்தினேன், ஆனாலும் சரியாக போய் சேரலன்னு சொல்லும்போது என்னுடைய ஊடகத்துறையின் முன்னால் நான் இதை சொல்லணும். அனிதா வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதோடு மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பது மட்டுமல்ல, ஆனால் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை உணர்வு என்ன என்பதை நான் பேசணும்ல. நான் ரெண்டே நாலே நாலு கேள்வி தான் கேட்குறேன். அதிமுகவின் தலைவி முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள், புரட்சி தலைமை அம்மா அவர்கள் மறைந்து விட்டார், ஆனால் அவர் மக்களுடைய மனதிலே தமிழ்நாட்டு மக்களுடைய நெஞ்சங்களில் நிறைந்து விட்டார். ஏன் யோசிச்சு பார்க்கணும், காவேரி நதிநீர் மேடரில் அந்த நடுவர்மன்ற தீர்ப்புக்காக உச்சநீதிமன்ற வரை அவர் சென்று தமிழ்நாட்டின் உரிமைக்காக சுயமரியாதையோடு போராடிய காரணத்தால் தான் வடசென்னையில் கலெக்டர் அலுவலகத்தின் முன்னால் லட்சியத்திமுக சார்பாக நான் போராடினேன். என் படம் கர்நாடகாவில் ஓடுமா ஓடாதா நான் யோசிக்கல, என் பையனோட படம் பாதிச்சிருமா நான் யோசிக்கல, என் பையனும் யோசிக்கல. ஒரு தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்காக அங்கே காவேரி நடுவர் மன்றத்தினுடைய பிரச்சனைக்காக அந்த அம்மா போய் உச்சநீதிமன்றத்தில் போராடினப்ப அதற்காக அந்த அம்மாவுக்கு உறுதுணையாக அதை பாராட்டினது மட்டுமல்லாமல் அந்த அதற்காக குரல் கொடுத்தேன். அப்படியெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு, அதாவது காவேரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்புக்காக உச்சநீதிமன்றம் வரை சென்று உரிமை குரல் எழுப்பிய அந்த அம்மா எங்கே? கடைசி வரை மத்திய அரசிடம் காவேரி நீர் நடுவர் மன்றத்தை அந்த பிரச்சனையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த அம்மா எங்க? ஜிஎஸ்டிக்கு அந்த ஜிஎஸ்டியோட ரெசல்யூஷன் கொண்டாந்ததப்ப, அது பாராளுமன்றத்தில் கொண்டாடுறப்ப, அங்கே ராஜ்யசபையில் கொண்டு வரப்ப, அதற்கு அதிமுகவின் ஆதரவு ஜிஎஸ்டிக்கு ஆதரவு தரமாட்டேன் என்று அதை எதிர்த்த அந்த அம்மா எங்கே? இந்த நீட்டு தேர்வை எதிர்த்து தமிழ்நாட்டில் அடித்தட்டு மக்களை, அடிப்படை ஏழை மக்களை பாதித்து விடும் இந்த நீட்டுத் தேர்வை நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று உரிமை குரல் எழுப்பிய அந்த அம்மா எங்கே? அந்த அம்மாவை இந்த மூணு முக்கியமான தீர்மானம் சார், இந்த மூணு முக்கியமான தீர்மானத்திலையும் மூணு முக்கியமான விஷயத்தில் முதுகெலும்போடு எதிர்த்து அந்த அம்மா இருந்த வரைக்கும் முடியாதவர்கள். அந்த அம்மாவை அப்போட மருத்துவமனையில் படுக்க வச்சுட்டு செப்டம்பர் 22 அந்த டிசம்பர் மாதம் 5 வரை நடத்தப்பட்ட நாடகத்திலே அம்மாவை அந்த அப்போலோ மருத்துவமனையில் நீட்டி படுக்க வச்சுட்டு அந்த நீட்டு தேர்வுக்கான அந்த தீர்மானத்தில் நீட்டின இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டது யார்? இப்படிலாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர்களை நீட்டின இடத்துலலாம் நீங்கள் நீட்டு தேர்வுக்காக கொண்டாடுறதுக்கு எப்படி கையெழுத்து போடலான்னு நான் கேட்டேன் ஐயா, அன்னைக்கு கேட்டேன், அன்னைக்கு கேட்டேன், இன்னைக்கு கேட்டேன், என்னைக்குமே கேட்பேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்குறேன் ஐயா, நீட்டு தேர்வு வேணான்னு சொன்னேன் இது யாரு? நான் சொல்லலை, சாட்சா அதிமுகவின் தலைவி புரட்சி தலைவி அம்மா, எம்ஜிஆரால் மறைந்து விட்ட மக்கள் தலைவன் பொன்மன செம்மல் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் மாட்டுக்கார வேளன் மக்களின் தோழன் அந்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவை கட்டி காத்த அந்த அம்மா, மத்திய அரசை எதிர்த்து உரிமை குரல் கொடுத்த அந்த வீராங்கனை, அந்த அம்மா நீட்டு தேர்வை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்? ஒரு அனிதா இறந்து விடக்கூடாது, அடித்தட்டு மக்களை மறந்து விடக்கூடாது, இந்த நீட்டு தேர்வில் ஏழை எளிய மக்கள்லாம் போய் அந்த நுழைவுத் தேர்வில் எழுதி இவர்களெல்லாம் இந்த மருத்துவ படிப்பில் சேர்ந்து படித்து விட முடியாது, இடஒதுக்கீடுக்காக போராடிய தமிழ்நாடு, இதையெல்லாம் மனசில் வச்சு இது பண்ண அந்த அம்மா எங்க? மக்கள் ஓட்டு போட்டது அந்த அம்மாவுக்காக தான், இந்த ஆட்சி யார் கொடுத்த ஆட்சி? அம்மா ஆட்சி. ஆனால் அந்த அம்மாவின் ஆட்சியை பேரை வைத்து கொண்டு இன்றைக்கு இவர்கள் நீட்டு தேர்வுக்கு கையெழுத்து போட்டுவிட்டு இன்றைக்கு பொதுக்குழுவில் தீர்மானம் போடுகிறார்களே, இந்தியா முழுவதும் நீட்டு தேர்வுக்கு இன்னைக்கு பாஸ் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு, முடியுமா?
பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்ட முடியுமா? தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு போராட்டம் நடக்கிறது. அப்ப அதை எதிர்த்த அம்மாவின் ஆட்சி எங்கே? அந்த அம்மாவின் பேர் இவங்கெல்லாம் நின்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியுமா? மக்கள்கிட்ட போய் பேச முடியுமா? மக்கள்கிட்ட கருத்தை எடுத்து சொல்ல முடியுமா? மக்கள் பன்னீர்செல்வத்துக்காக ஓட்டு போட்டாங்களா, இல்லை எடப்பாடி பழனிசாமிக்காக ஓட்டு? இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை எடை போட்டு மக்கள் ஓட்டு போட்டார்களா, இல்லை பன்னீர்செல்வம் பறைசாற்றக்கூடிய அந்த கருத்துக்களை கேட்டுவிட்டு ஓட்டு போட்டார்களா? இல்லை, இது அந்த அம்மாவுடைய ஆட்சி. ஆனால் நீட்டுத் தேர்வை எதிர்த்த அந்த அம்மாவுடைய ஆட்சி எங்கே? அந்த நீட்டுத் தேர்வுக்கு நீட்டின இடத்துல கையெழுத்து போட்டுட்டு இவர்கள் நடத்தக்கூடிய இந்த ஆட்சி எங்கே? இது அம்மா ஆட்சி இல்லை, அம்மாவே ஏமாத்தக்கூடிய சும்மா ஆட்சி. இது யாரோ ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மை ஆட்சி, பொம்மை. இவங்க யாரோ கீ கொடுத்த ஆடுற பொம்மை, இதுதான் உண்மை. ஆனா நீட்டுத் தேர்வை எதிர்த்து குரல் கொடுத்த, ஜிஎஸ்டி எதிர்த்து குரல் கொடுத்து, காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பை காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடிய அந்த உரிமை குரல் எழுப்பிய அந்த அம்மா உணர்வுக்கு எதிராக, நீட்டுத் தேர்வை எதிர்த்த அந்த அம்மாவின் உணர்வுக்கு எதிராக இன்னைக்கு இவங்க ஒரு முடிவெடுத்ததுனால தான் ஐயா ஒரு அனிதா தன்னோட உயிர் இழந்துச்சு. ஒரு அனிதா இல்ல, இந்த தமிழ்நாட்டில் இன்னும் வேற எந்த அனிதாவும் இப்படி ஒரு முடிவு எடுத்துடக் கூடாது. ஆனால் இதை ஏற்படுத்தினதெல்லாம் யாரு? இந்த பேர்ல இவங்க அம்மா பேர்ல ஒரு ஆட்சி நடத்துறாங்களே, அம்மாவுடைய ஆத்மாவையும் உங்களை மன்னிக்காது, அனிதாவுடைய ஆத்மாவையும் உங்களை மன்னிக்காது. இது மட்டும் நிஜம் மக்கள்கிட்ட. இவங்க இது வந்து அம்மாவுடைய கொள்கைக்கு எதிரான ஆட்சியா? அப்ப என்ன இது, என்ன செய்யறாங்க? அதிமுக பொதுக்குழு விஷயம் அதெல்லாம் பத்தி அவங்களுடைய கட்சி மேட்டருக்கே நான் போல, இந்த மேட்டருக்கு பதில் சொல்லணும். நீட்டு தேர்வு அம்மா எதிர்த்தாங்களா இல்லையா? நீங்க ஏன் நீட்டில் இடத்துல கையெழுத்து போட்டீங்க? நீங்கள் என்ன கை நாட்டா? உரிமையை நிலைநாட்டு நிலைநாட்டு என்று நாங்கள் வாக்களித்த போது நீங்கள் போய் அங்கே ஏன் ஆனீர்கள் கை நாட்டு? காரணம் சொல்ல சொல்லுங்க. காரணம் சொல்லிட்டு நீங்க பொதுக்கூட கூட்டி நீங்க விளக்கம் கொடுங்க இதற்கு. அதே மாதிரி நீங்க ஒன்று சொல்லுவீங்க, இந்த நீட்டு தேர்வை கொண்டாந்ததுக்கு இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் நிறைவேற்றிருக்காங்க, கொண்டாந்தது யாரு? காங்கிரஸ் ஆட்சியில் அதுக்கு உறுதுணையாக இருந்தது யாரு? திமுக. அன்னைக்கு திமுக முன்னு யாரு? திமுகவின் செயல் தலைவர் இன்றைக்கு மு க ஸ்டாலின் இதற்கு பதில் சொல்வாரா? இன்றைக்கு நீட்டுத் தேர்விலே இன்றைக்கு ஒரு அதை பாதிக்கப்பட்டு ஒரு அனிதா இறந்து விட்டார் என்ற உடனே சும்மா நாட்டில் எல்லாரும் போய் ஒப்புக்கு ஒப்பா அறிவிக்க கூடாது? கொடுத்தா போதுமா பணம், உயிர் படிச்சு வந்துருமா அந்த பணம்? நீட்டுத் தேர்வால் ஏற்பட்டிருக்கிற இந்த தமிழ் அடித்தட்டு ஏழை மக்களுக்கு இந்த ரணம் அது ஆகிவிடுமா குணம்? சும்மா போய் கொடுக்குறீங்களா பணம்? நீட்டுத் தேர்வில் ஏன் கையெழுத்து போட்டீங்கன்னு ஏன் கேட்க முடியல? ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அநீதி இழந்து நிறுத்திவிடக்கூடாது என்று உரிமை குரல் கொடுத்து மாணவர்களை தட்டி எழுப்பிய அந்த போராட்டத்தை, அந்த போராட்டம் அன்றைக்கு வெற்றி கண்டது என்று சொன்னால் அந்த ஐயனாரோட கோயிலில் போய் நான் வேண்டிக் கொண்டேனே முருகனை கேட்ட அந்த தமிழ் கடவுள் முருகன், அவன் அருளால் அது வெற்றி. ஆனால் இன்றைக்கு இந்த மேட்டரும் ஜல்லிக்கட்டு மேட்டர் மாதிரி மாணவர்கள் எல்லாம் பொங்கி இட வேண்டும் என்று அரசியல்வாதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இந்த அரசியல்வாதிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவர்கள் நாடகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. நான் கேட்கிறேன், இன்னைக்கு அங்கேருந்து போய் கையெழுத்து போட்டுருவீங்க? இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்தில் கடலூரில் தொடங்கி தரங்கம்பாடி வரைக்கும் அத்தனை எரிவாய் குழாய்கள், நூத்தி சொச்ச குழாய்கள் நோண்டப்படுகிறது. யார் காரணம்? காவிரியின் முகத்துவாரம் மூடப்படுகிறது. காவேரி டெல்டா மாவட்டத்தை இன்னைக்கு வந்து அந்த சோலைவனத்தை பாலைவனமாக்க முயற்சி செய்வது யார்? இன்னைக்கு 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய புஷ்கராயன் நான் பிறந்த மயிலாடுதுறை துலாக்கட்டத்திலே நடக்கிறது. அந்த பூமியை இன்றைக்கு வறண்டு போன பாலைவனமாக மாற்றி நிற்பது யார்? நான் கேட்கிற மீத்தேன் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யார் ஆட்சி? இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் சாட்சி? இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் எரிவாயு, அந்த வாயு எரிவாயு எடுக்கக்கூடிய திட்டத்தில் கையெழுத்து போட்டது யாரு? பதில் சொல்லணும்ல. நெடுவாசலில் போய் அந்த அங்கே இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது நெடுவாசல், அதற்கு தமிழ்நாட்டிலே யார் திறந்து விட்டார்கள் வாசல்? இன்றைக்கு கதிராமங்கலம், என் மயிலாடுதுறைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கதிராமங்கலம் அண்ணா அந்த ஊரில் போய் இன்னைக்கு மு க ஸ்டாலின் பாடுறாரு கச்சேரியில் மங்களம்,
யாரால இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறது? கதிரா மங்களம். இந்த எரிவாயு திட்டத்தில் கையெழுத்து போட்டது யார் ஆட்சி? இவங்க கையெழுத்து போடுவாங்களா? கேட்டாக்கா தெரியாதனமா போட்டேன்னு சொல்லுவாங்களா? தெரியாம போடுறதுக்குன்னா பச்சை குழந்தையா பாப்பாவா? புத்தி சுவாதீனம் வேணாமா? இதெல்லாம் பார்த்தா மனசெல்லாம் வேகுது. ஒரு அனிதாவோட இனிமே யாரையும் நம்ம இழந்துடக்கூடாதுங்க. இன்னொன்று, நீட்டுத் தேர்வில் கையெழுத்து போட்டு இந்தியா முழுவதும் இது பண்ண பிறகு, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றின பிறகு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு வேணும்னு அப்படியே நடிக்கிறீங்களையா? சிவாஜி கணேசன் நடிப்பெல்லாம் கூட தோத்து பிடியா? மறைந்து விட்ட நடிகர் திலகம், சிம்ம குரலோன், சிங்க தமிழன், சிவாஜி நடிப்பெல்லாம் மீற அளவுக்கு நடிக்கிறீங்களே. நான் கேட்குறேன், எல்லாத்துக்கும் பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டீங்களே, செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அம்மா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மறைந்து விட்டார் என்று சொன்னவுடன் இடையில் நடந்த நாடகம் என்ன? அந்த நாடகத்தை நிறைவே, அதற்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, இயக்கம் யார்? அதை இயக்கியது யாரு? அதை மறைச்சது யாரு? ஐயோ, அம்மாவோட சாவுல மர்மம் இருக்கு, அதுக்கு விசாரணை கமிஷன் வேணும், நான் இருப்பேன் உண்ணாவிரதம் என்று சொன்ன பன்னீர்செல்வமே எங்கே கமிஷன்? இன்றைக்கு இருக்கிறீர்கள் என்ன விரதம்? இன்றைக்கு இருப்பது என்ன விரதம்? அன்றைக்கு இருப்பேன் என்று சொன்னது உண்ணாவிரதம். எல்லாத்தையும் இன்னொன்று சொல்றேன், நீட்டு தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்த அம்மாவுடைய உணர்வுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த ஆட்சி, நீங்க என்ன வேணாம் போடலாம் தீர்மானம், நாங்களும் எடுப்போம், தமிழ்நாட்டு மக்களும் ஒரு தீர்மானம். இது அம்மாவுடைய உணர்வுக்கு எதிரான ஆட்சி, இது அம்மாவுடைய பேரை சொல்லி ஏமாற்றக்கூடிய ஆட்சி. இது யாருக்கோ யாரையோ ஆக்க பார்க்கிறார்கள் ராஜா, அதற்காக இவர்கள் தூக்கி கொண்டிருக்கிறார்கள் கூஜா, இவர்கள் யாரையோ செய்து கொண்டிருக்கிறார்கள் தியாஜா, இவர்கள் யாருக்கோ செய்து கொண்டிருக்கிறார்கள் பூஜா, அதற்காகத்தான் தூவி கொண்டிருக்கிறார்கள் ரோஜா. இப்படி இன்னைக்கு சரஸ்வதி ரிலீஸ் பண்ணாலும் ஆந்திராவில் நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு வருவேன். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லட்டும். நான் வந்து இன்னொன்று, ஒரு முதல் டி ராஜேந்தர், நான் வந்து யோ நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா நான் முதலமைச்சராவேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரலப்பா? முன்னாள் முதல்வர் எம்ஜி, மக்கள் தலைவர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஒரு மந்திரி பேசுறாரு, டி ராஜேந்தர் அரசியல், டி ராஜேந்தர் என்ன அரசியலை சாதிக்கணும், என்ன சாதிக்கணும்? நான் வந்து மக்கள் தலகம், புரட்சி நடிகர், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரோட பேரை சொல்லிட்டு போர்வையில் பின்னாடி நின்று வாழல, புரட்சி நடிகர் எம்ஜிஆருடைய பேரை சொல்லிட்டு பொழப்பு நடத்தல, புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல் மக்கள் தலகம் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் அவரை ஏற்றி யாராவது போராடி இருக்க முடியுமா? போராடின மக்கள் தலைவர் ஒரு எம்ஜிஆர் தான் கட்சி ஆரம்பிச்சா ஒரு முதலமைச்சர், ஆனால் அந்த முதலமைச்சரே முதுகலும் போது எதிர்த்தது, முதலமைச்சராக இருந்தது எம்ஜிஆர், அவரை முதுகலும் போது எதிர்த்தது டிஆர், அடுத்து கலைஞர் முதல்வரா அவரை முதுகலும் போடு எதிர்த்து போராடினவன் டிஆர், கட்டியை விட்டு இடித்தாலும் யார் காலையும் பிடிக்க மாட்டேன்னு போராடினது டிஆர். அந்த அடையாளம் உங்களுக்கு வருமா? அந்த முகவரி உங்களுக்கு வருமா? ஏ இன்றைக்கு முதல்வராக முன்னாள் முதல்வர் அம்மாவை எதிர்த்து பர்கூர் தொகுதியில் போட்டியிட்டு ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னாலும் 40,000 வாக்குகள் பெற்றேனே, அதுதான் டிஆர். நான் யாருன்னு கேட்டால் என் அரசியல் வரலாறு இது. அத்தனை பிரதம மந்திரியின் ஆட்சி காலத்தில், இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருந்த காலத்திலும் சரி, விபி சிங் பிரதம மந்திரியாக இருந்த காலத்திலும் சரி, அத்தனை மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலும் சரி, நரசிம்மராவ் ஆட்சி காலத்திலும் சரி, ஏன் இன்றைக்கு மதிப்புக்குரிய மாண்புமிகு நம்முடைய பிரதம மோடி பிரதமரையாருடைய ஆட்சி காலத்தில் இன்னைக்கு ஜிஎஸ்டி எடுத்து நான் குரல் கொடுக்கிற வாயை திறந்து நீங்க பேசுங்க, இன்னைக்கு நீட்டு தேவை எடுத்து நான் குரல் கொடுக்கிறேன் பேசுங்க, இன்னைக்கு காவேரி நடுவர்மன்ற தீர்ப்புக்காக இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போறான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி மத்திய அரசுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறேன் கொடுங்க. இதெல்லாம் தான் டிஆர். நான் என்னைக்கு அமைச்சர் ஆவேன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னதில்லை. எனக்கு பிறகு அரசியலில் வந்தவங்களா நான் அமைச்சர் ஆகிடுவேன், அது முதலமைச்சர் ஆகிடுவோம். தமிழ்நாட்டு ஒரு முதலமைச்சர் சீட்டுக்கு எத்தனை, ஒரு சீட்டுக்கு எத்தனை பெரிய மியூசிக்கல் சேர்னு கேட்டவண்ணா, எல்லாருமே முதலமைச்சர் பதவிக்கு போறான்னா எதிர்கட்சி தலைவருக்கு போராடுறது யாருன்னு கேட்டவண்ணா, இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன். ஜிஎஸ்டி எதிர்த்து போராடக்குள்ள நீங்கள் என்ன இத்தனை பேரை வச்சுட்டு போராடுறீங்க? ஓ நானாவது 50 பேரோட போராடுறனும், 500 பேரோட போராடுறனும், அத்தனை கோடி உறுப்பினரை வச்சுக்கிட்டு இருக்கோம்ல, ஏன் போராட முடியல? கோடி கோடியை பணத்தை கொட்டி வச்சுட்டு இருக்கோம்ல, ஏன் போராட முடியல? லட்சம் லட்சம் பணம் வச்சுருக்கவங்களாம் ஏன் போராட முடியல? ஆனால் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் போராடுவேன்.
எனக்கு ஏதாவது நீங்கள் பட்டம் கொடுப்பீங்க, பதவி கொடுப்பீங்க, எனக்கு பொன்னாடை போத்துவீங்க, பூமாலை போடுவீங்கன்னு அல்ல. இங்கே தமிழ்நாட்டில் பொய்க்கு தான் பொன்னாடை போத்தப்படுகிறது, புகழ்மாலை சுட்டப்படுகிறது, உண்மை ஓரம் கட்டப்படுகிறது. பரவாயில்லை, இத்தனை நாள் ஊரில் இல்லைனாலும் ஆந்திராவில் கரை ஆந்திராவுக்கு சென்ற அந்த போய் அங்கே சென்று கரை ஒதுங்கிய இந்த புயல் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. இன்னன் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சா ஷேர் கூட பண்ணுங்க.